வணக்கம். சற்று முன்னிலையில் முக்கிய தகவல். தமிழகத்தில் மின் கட்டணம் திடீர் மாற்றம், புதிய அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. மின் கட்டணம் என்ன முக்கியமான மாற்றம் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மார்க்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குடன் தேவைப்படினா நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பில் பட்டனை கிளிப் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெலிவரி போடுற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மின் கட்டணத்திற்கு ஜிஎஸ்டியா? விளக்கம் அளித்த மின் வாரிய துறை. மின் நுகர்வோர் மின் கட்டணம் செலுத்தும் போது ஜிஎஸ்டி வரியும் சேர்த்து வசூலிக்கப்படுவதாக இருந்த புகாரில் மின் நுகர்வோர் பலரும் குழப்பமடைந்துள்ளனர். இதனையடுத்து மின்வாரியத்துறை அதிகாரிகள் புதிய விளக்கம் தற்போது வெளியிட்டுள்ளனர். அதன்படி மின் கட்டணம் செலுத்தும் போது ஜிஎஸ்டி வரியும் சேர்த்து வசூலிக்கப்படுவதாக மின் புகார் எழுந்துள்ளது. மின் சேவைகளுக்கான 18% ஜிஎஸ்டியை வரி வசூலிப்பை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை ஒன்று விடுத்துள்ளார். அதே போல தமிழகத்தில் மின் கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரியை வசூலிப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், மின் கட்டணத்திற்கு வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை தொகையை கட்டணத்தில் வரவு வைத்து ஈடு செய்ய வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கருத்து தெரிவித்துள்ளார். இதனால் தமிழகத்தில் மின் கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றது. மின் கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறதா என விஷயம் மின் வாரியத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது அவர்கள் தற்போது புதிய விளக்கம் ஒன்று அளித்துள்ளார். அதன்படி மின் வாரியத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை ஜூலை 2017 அமல்படுத்தியது. அதில் மின் பயன்பாட்டிற்கான கட்டணத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதர மின்சார சேவைகளுக்கான வகை கட்டணங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம் மற்றும் மின் இணைப்பு கட்டணம், மீட்டர் காப்பீடு திட்டம் மற்றும் கட்டணம், வளர்ச்சி கட்டணம், ஆரம்ப மின் பயன்பாட்டு கட்டணம் 18% ஜிஎஸ்டி வரியை வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து எந்தவிதமான மாற்றத்தையும் தமிழக அரசு ஏற்படுத்தவில்லை. அதனால் பொதுமக்கள் மின் கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது என பலரும் பொதுமக்கள் புகார் அளிக்கப்பட்டு வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய மின்வாரியத்துறை அதிகாரிகள், தமிழகத்தில் புதிதாக மின் இணைப்பு உள்ளிட்ட சேவைகளை பெற சில நுகர்வோரிடம் இருந்து பெறப்பட்ட பல்வகை கட்டணத்திற்கும் மின் துண்டிப்பு மற்றும் மறு இணைப்பு கட்டணத்திற்கும் இதுவரை ஜிஎஸ்டி வசூலிக்கப்படாமல் இருந்தது. அப்படி ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டவர்களிடமிருந்து நிலுவைத் தொகை வசூலிக்கப்படுமாறு ஜிஎஸ்டி கவுன்சில் தெரிவித்துள்ளது. அதனால் 2017 முதல் தற்போது வரை பல்வகை கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி கட்டாதவர்களிடத்து நிலுவைத் தொகையை வசூலிக்க மின்வாரியம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்து நுகர்வோர் சந்தேகம் எழுப்பினால் தற்போது அனைத்து அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர், மின் கட்டணத்திற்கு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது என குழப்பம் எழுந்துள்ளது. காரணத்திற்கு சமூக வலைதளங்களில் வெளியான ஒரு ரசீது தான் காரணம். பி வீராசாமி என்கின்ற நுகர்வோர் ஒருவர் டிசம்பர் 23 செலுத்திய மின் கட்டண ரசீதில் மின் பயன்பாட்டு கட்டணம் ₹95 என்றும், அதனுடன் மத்திய ஜிஎஸ்டி வரி ₹45 மாநில ஜிஎஸ்டி ₹45 சேர்த்து ₹185 வசூலிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் ரசீது தான் இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ள காரணம் என கூறப்படுகிறது. இது குறித்து மின்வாரியத்துறை அதிகாரிகள் கூறுகையில், நுகர்வோர் 2018 ஜனவரி 30 மற்றும் 2019 செப்டம்பர் 29 ஆகிய தேதிகளில் 2 மறுமின் இணைப்புக்காக ₹100 செலுத்தியுள்ளனர். மேலும் 2020 செப்டம்பர் மின் இணைப்பு பெயர் மாற்றுவதற்கு ₹300 பல்வகை கட்டணம் செலுத்தியுள்ளனர். இதனையடுத்து அந்த நுகர்வோர் செலுத்திய மொத்த தொகையான 18% ஜிஎஸ்டியாக ₹90 வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த விவரத்தை மின் கட்டண ரசீதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தால் குழப்பம் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இனிமேல் பல்வகை கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கும் போது ரசீதில் தெளிவாக அச்சிட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சில அரசியல் கட்சி தலைவர்கள் மின் பயன்பாட்டு கட்டணத்திற்கு 18% ஜிஎஸ்டி வரி வசூல் செய்வதாகவும், தமிழக அரசு அதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அறிக்கை வெளியிட்டனர். இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஜிஎஸ்டி வரி வந்து மின் கட்டணத்திற்கு வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டாங்க. நன்றி, வணக்கம்.